அன்பார்ந்த இஸ்லாமிய சொந்தங்களே, இந்த ஒரு அழகான தருணத்தில் நாம் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு அடிபணிஞ்சு உரிய நேரத்தில் ஒரு கடமையை நிறைவேற்றுவதற்காக இங்கே வந்து அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹ் நம்ம பாவங்களை மன்னித்து நமக்கு அவன் பொருத்தத்தை தரணும்னு துவா செஞ்சவனா அந்த உரையை ஆரம்பிக்கிறேன். அன்பார்ந்த இஸ்லாமிய சொந்தங்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த மனிதனை படைச்சு சில வணக்க வழிபாடுகளை அல்லாஹ் மனிதனுக்கு கட்டளையாக்கி கொடுத்துருக்கிறான். எந்த இடத்துலையுமே ஒருத்தன் தொழுவதனால தான் முஸ்லீமான்னு கேட்டால் அவன் முஸ்லீம் ஆகிட்டா தொழுகை கடமைன்னு தான் சொல்லுவான். அவன் நோன்பு வைக்கிறான், நோன்பு வச்சாதான் முஸ்லீமான்னு கேட்டால் இல்லை, ஒரு முஸ்லீமுக்கு கடமை நோன்பு. ஒருத்தன் முஸ்லீம் ஆனால் அவனுக்கு கடமை என்ன? நோன்பு. இந்த மாதிரி இதர நிறைய வணக்க வழிபாடுகள் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா மனிதனுக்கு இந்த அல்லாஹ்வால் அங்கீகரிக்கப்பட்ட இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை அவன் ஏற்றுக்கிட்டான்னு சொல்லி சொன்னால், அவன் முஸ்லீமுக்கான அடையாளத்துக்கு இந்த வணக்க வழிபாடை கொண்டு போய் வைக்கலை. அவன் முஸ்லீம் ஆகிட்டா இதை செய்யணுங்கிற ஒரு கடமையாக தான் அந்த அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அந்த வணக்க வழிபாடுகளை வச்சுருக்கிறான். இதில் நம்ம ரொம்ப தெளிவாக இருக்கும். அல்லாஹ்க்கு அடிமை, அவன் சொல்கிற வேலையை செய்யணும், அவ்வளோதான். அப்படி தான் அதை எடுத்துக்கணும். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முஸ்லீம்னா யாருன்னு சொல்லிட்டு ஒரு வழக்கம் கொடுத்துருப்பாங்கல்ல, அப்போ அப்படி நடந்தால் தானே நம்ம முஸ்லீம். முஸ்லீம்னா அப்படி தான் இருக்கணும். அப்போ இப்படி இருந்தால் முஸ்லீம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தானாக மனோ இச்சை பிரகாரம் பேசக்கூடியவங்க இல்லை, அல்லாஹ் சொல்கிறது தான் சொல்லித்தருவாங்க. நமக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த முஸ்லீமை பற்றி சொல்லையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, முஸ்லீம்னா யார் தெரியுமா? முஸ்லீம்னா யார் தெரியுமா? இன்றைக்கி நாம் பிரித்து வச்சுருக்கிறோம் நல்ல முஸ்லீம் கெட்ட முஸ்லீம் சொல்லிட்டு. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸ்லீம்னா யார் தெரியுமா? யார் தன் நாவாலையும் சரி கரத்தாலையும் சரி இன்னொரு பிற முஸ்லீமுக்கு இடையூறு கொடுக்காமல் வாழ்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்க தான் முஸ்லீம் சொல்கிற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அங்கீகாரம் கொடுத்தாங்க. இந்த ஹதீஸை அடிப்படையில் வச்சு பார்த்தோன்னு சொல்லி சொன்னால், இஸ்லாம் இந்த அஹ்லாக்குன்னு சொல்லக்கூடிய நற்குணத்துக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்குது. அப்படி தானே ஒரு முஸ்லீம் அப்படின்னு சொல்லி சொல்லல, அவன் கேரக்டர் வைஸ் இப்படி இருந்தால் தான் அவனை முஸ்லீம் சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடையாளம் சொல்லித்தரான். அப்போ அஹ்லாக்கும் ஒரு முஸ்லீமுக்கான அடையாளம்ங்கிறத நாம் வழங்கிக்கணும். முத இந்த நல்ல குணம் இருக்குது தெரியுமா? இது ரொம்ப முக்கியமான விஷயம். இன்றைக்கி நான் பேச போகிறது இது வந்து எந்த ஒரு வரலாறையுமோ எதையுமோ எடுத்து பேச போகல, அன்றாட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்கள் தான். அன்றாட வாழ்க்கையில் நாம் என்ன தவறு செஞ்சு கொண்டு இருக்கிறோம், அதை எப்படி சரிதிருத்த போகிறோங்கிறத இன்றைக்கி விஷயம். என்றைக்குமே சொல்கிற விஷயம் தான். இன்றைக்கி நாம் வந்திருக்கிறோம், இன்றைக்கி அலமதுல அல்லாவோட உதவி கொண்டு சில விஷயங்கள் பேச போகிறோம். இதனால் எனக்கு என்ன மாற்றம், எனக்கு என்ன படிப்பினை, இந்த படிப்பினையை கொண்டு என் வாழ்க்கையை மாற்றி கொண்டு எப்படி நான் அல்லாவிடத்தில் நான் அவனுடைய இதுதான் அந்த அந்த பொருத்தத்தை வாங்கணுங்கிற முயற்சி மட்டும்தான் இன்றைக்கி நாம் ஒரு மைண்டில் கொண்டு வந்திருக்கணும். பேசக்கூடிய நானாக இருக்கட்டும், கேட்கக்கூடிய நீங்களாக இருக்கட்டும். இந்த தனிப்பட்ட ஒழுக்க ரீதியாக மனிதர்களுக்கு அங்கீகரிக்கப்பட்ட சில ஒழுக்கங்கள் இருக்கு. சில விஷயங்கள் என்ன தெரியுமா, மனிதனுக்கு இப்படித்தான் வாழணும் சில நிர்பந்தங்கள் இருக்கும். இந்த தவறுகள் நாம செய்யக்கூடாது, அந்த தவறுகள் நாம செய்வதனால பிறர் அது பாதிக்கும் சொல்லி சொன்னா, இந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸ யோசிச்சு பாருங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன இந்த ஹதீஸ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நாம முஸ்லிமான்னு சொல்லிட்டு நம்ம அன்றாட வாழ்க்கையில் செய்யக்கூடிய சில விஷயங்கள் ஒன்று என்னன்னு சொல்லி சொன்னால், பிறரை பார்த்து அதிகமாக பொறாமப்படுறோம். பிறரை பார்த்து அதிகமாக பொறாமப்படுறோம். பொறாமையை பற்றி பேசுகிறதுக்கு அப்படி என்ன முக்கியத்துவம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனசில் கேள்விகள் எழும்பலாம். எவ்வளோ விஷயங்கள் இருக்குதே பொறாமையை பற்றி பேசணுமா? பொறாமை எல்லாருக்கும் இயல்பாக வர்றது தானே? பொறாமை எல்லாத்துக்கும் இயல்பாக வர்றது தானே? ஆனால் இஸ்லாம் இந்த பொறாமை சம்பந்தமாக எவ்வளோ வன்மையாக ஒரு மனிதன் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்லுது.
இந்த பொறாமையின் காரணமா ஒருத்தன் எந்த அளவுக்கு கீழ்மட்டமா மனிதன் நாளைக்கு மறுமையிலே சரி துணியாலேயும் சரி நஷ்டம் அடைவான் அப்படின்னு சொல்ற ஒரு சின்ன விஷயம் தான் பொறாமை. ஆனா அது மனிதனை எவ்வளோ பெரிய ஒரு வழிகேட்டு கொண்டு போகணும்னு சொல்லிட்டு இஸ்லாமிய மார்க்கம் ரொம்ப அழகா சொல்லி தருது. ஏன்னா அகலாக்க போதிக்கக்கூடிய மார்க்கம் இஸ்லாம் தான், நல்ல குணத்தை போதிக்கக்கூடிய மார்க்கம் இஸ்லாம் தான். இஸ்லாம் ஒரு அழகான முழுமையான மார்க்கம், இதுதான் அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்படும். இது முஸ்லீம்களுக்கான மார்க்கம் மட்டுமல்ல, இது மனித சமுதாயத்துக்கான மார்க்கம், இது மனித சமுதாயத்துக்கான மார்க்கம். அப்படி என்ன இந்த பொறாமைனால, அப்படி என்ன பொறாமைனால நமக்கு இந்த மனிதர் பிற மனிதராக இருக்கட்டும் நம்ம வாழ்க்கை எப்படி அழி வழிகேட்டில் போவோம், எப்படி அழிஞ்சிரும் என்னன்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு பொறாமனா என்ன, ஃபஸ்ட்டு பொறாமனா என்ன உங்கள் எல்லாத்துக்கும் தேவைப்படும். தயவு செய்ய கொட்டையனா விடாதியா, கொட்டையை வந்து அடக்கிக்குவோம், அதிகமாக தேவைப்படும். இந்த பொறாமைனா என்னன்னு சொல்லிட்டு, பொறாமைங்கிறது கிட்டத்தட்ட சைக்காலஜி ரீதியாக அது ஒரு உல நோய், அது ஒரு உல நோய். எப்படி ஒருத்தனுக்கு காய்ச்சல் இயல்பு ஒரு நோய்ங்கிறது இயல்போ, அதனால் அவன் உடல் வேதனிக்குதோ, இதனால் அவன் ஒருபோதும் இந்த பொறாமை காரணம் நிம்மதியாக இருக்க முடியாது. தன்னைத்தானே வருத்தி கொள்ளக்கூடிய சூழலுக்கு போகிறது தான் இந்த பொறாமை. பொறாமை அப்படி என்னென்னா பொறாமை விஷயத்தில் அடங்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, முதல் விஷயம் எனக்கு கிடைக்காது எவனும் கிடைக்கக்கூடாது. இந்த குணம் நம்மள்ட்ட இருக்கா இல்லையா உங்கள் மனசில் நீங்கள் கை வச்சு எல்லா இடத்துல சொல்லுங்க. எனக்கு கிடைக்காது எவனுக்கும் போகக்கூடாது. அடுத்து சரி, நாம கூடையே இருக்கிறான், நாம கூடையே இருக்கிறான், ஆனால் அவனுக்கு ஆட்சி இருக்கும், உன்னை எப்படியாவது கீழே தள்ளி விடணுங்கிற ஒரு பொறாமை. சிலர் செல்வந்தனாக இருப்பான், நாம ஏழையாக இருப்போம், என்ன இவனுக்கு பணம் எல்லாம் இருக்குது, இவனை எப்படா எதா எந்த வழியில் காலி பண்ணுங்கிற ஒரு பொறாமை. ரெண்டு விஷயம், ஒன்று எனக்கு மட்டும்தான் கிடைக்கணுங்கிறதும் ஒரு பொறாமை தான், அவனுக்கு கிடைக்கக்கூடாது. இன்னொன்று அல்லாஹ் இன்னொருத்தனுக்கு அருள் செய்து அதை பார்த்து அதை எப்படா அழிக்கணுங்கிற ஒரு திட்டம் கொள்றோம்ல, இன்டென்ஷன், நோக்கம், இது பொறாமையில் அடங்கும், இது பொறாமையில் அடங்கும். அப்படி இந்த பொறாமை உண்டாவதற்கான காரணங்கள் என்னென்னு சொல்லிட்டு எடுத்து பார்த்தோம்னா, ரொம்ப முக்கியமான விஷயம், நம்ம வாழ்க்கையில் அன்றாட சீர்திருத்தி கொள்வோம். இன்றைக்கி ஒரு மாற்றத்துக்காண்டி தான் இதை பேசுகிறேன், இன்றைக்கி பேசக்கூடிய நான் மாறணும், நான் யாரை பார்த்தும் பொறாமை படக்கூடாது இன்ஷா அல்லாஹ். கேட்கக்கூடிய நீங்களும் ஏன்னு சொல்லி சொன்னால், இதோட விளைவுகள் மிக மோசம் இன்ஷா அல்லாஹ் பின்னாடி சொல்கிறேன். இதோட விளைவுகள் மிக மோசமானது, மிக வேதனையானது, மிக கொடியது. இந்த பொறாமை எந்த ஒரு வீக்னஸ்ல தெரியுமா வருது, நாம அல்லாஹோட முதல் விஷயம், நாம அல்லாஹோட அருளை வந்து நம்ம வந்து தவறான நோக்கத்தில் புரிஞ்சுக்கிறது. நாம அல்லாஹ் சில பேருக்கு அருள் செய்திருப்பான் அப்படித்தானே, அல்லாஹ் சிலருக்கு அருள் செஞ்சிருப்பான், அவனை பார்த்து தப்பான நோக்கம், அவனை பார்த்து தப்பான நோக்கம், இது நான் இது எப்படிங்க அல்லாஹ் இன்னொருத்தனுக்கு அருள் செஞ்சு நீங்க எப்படிங்க அதை பொறாமன்னு நாங்கள் பொறாமப்படுறோம் நம்ம எப்படி நினைக்க முடியும். இதை நான் சொல்லலை, அல்லாவே சொல்கிறான். அல்லாஹ் 4வது அத்தியாயத்தில் 54வது வசனத்தில் அல்லாவின் அருள் கொடுக்கப்பட்ட மனிதர்கள் மீது இவர்கள் பொறாமை கொள்கின்றார்களா அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் கேட்குறான். அல்லாஹ் அருள் கொடுக்கப்பட்ட மனிதர்கள் மீது இவர்கள் பொறாமை கொள்கின்றனவா அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் ஒரு கேள்வியை கேட்குறான். படைத்த இறைவனுக்கு தெரியாதாப்ப அல்லாஹோட அருளை பார்த்து மனிதன் பொறாமப்படுறான்னு சொல்லிட்டு. அடுத்த விஷயம் என்னன்னு சொன்னா, இந்த விஷயத்தில் ஒரு பொறாமப்படலாம், யாருக்கு அல்லாஹ் செல்வத்தை ஆட்சி அதிகாரத்தை எல்லாத்தையும் கொடுத்துருக்கிறான் பார்த்தீங்களா, கொடுத்ததை தப்பான வழியில் பயன்படுத்துவான், பிரயோஜனப்படுத்துவான், அதனால மக்கள்கள் இன்னல்களை சந்திக்க நேரிடும், அதனால மக்கள்கள் பாதிக்கப்படுவார்கள், குடும்பங்கள் பாதிக்கப்படும், ஆட்சியின் காரணமாக, அதிகாரம் காரணமாக, பணத்தின் காரணமாக. இந்த மாதிரி ஆட்களை பார்த்து தாராளமாக கையேந்து இவனை அழிச்சிடையாளான்னு கூட கேட்கலாம், அது பொறாமையில் அடங்காது. அல்லாஹ் அருள் அடுத்து 2வது அத்தியாயத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 109வது வசனத்தில் இந்த இது சம்பந்தமாக சொல்கிறான். இந்த பொறாமையின் காரணமாக அடுத்த ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், வேதம் கொடுக்கப்பட்டோரில் அதிகமானோர் சத்தியம் இதுதான் என தெளிவான பின்னரும், வேதம் கொடுக்கப்பட்டோரில் அதிகமானோர் இதுதான் சத்தியம் தெரிஞ்சதுக்கு அப்புறமும், பொறாமையின் காரணமாக நீங்கள் ஈமான் கொண்ட பின்னரும் உங்களை காஃபிர்களாக்கி ஆசை கொள்கின்றனர் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான்.
வேதக்காரர்களுக்கு இதுதான் சொல்லிட்டு சத்தியம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் இந்த பொறாமையின் காரணமா நீங்க ஈமான் கொண்ட பின்னரும் உங்களை நீங்க காஃபிர்கள் ஆக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் கேட்கிறான். இந்த பொறாமையின் காரணமா, இந்த பொறாமையின் காரணமா அல்லாஹ் என்ன சொல்றான், உங்களை நீங்களே காஃபிர்கள் ஆக்கி கொள்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் கேட்கிறான். இது எதன் அடிப்படையில் விளக்கம் கொடுக்குறாங்க தெரியுமா, அல்லாஹ் இறுதி தூதரா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை இறுதி தூதரா எடுத்தான். இஸ்லாமிய மார்க்கம் வந்துச்சு, ஆனால் யூதர்கள் இருந்தாங்க கிறிஸ்துவர் இருந்தாங்க. இன்னும் நம்ம கூட்டத்துல இருந்து ஒருத்தவங்க வருவான்னு சொல்லி எதிர்பார்த்தோம், போயும் போய் ஒரு படி எழுத படிக்க தெரியாத ஒரு ஆளுக்கு அந்த நுபுவத்தை கொடுத்து முஸ்லீம்களை ஆக்கணும். இது என்னது பொறாமை, எழுத படிக்க தெரியாதவர்க்கு இஸ்லாத் அல்லாஹ் நபி பட்டத்தை கொடுக்கணும். அதனாலே யூதர்கள் என்ன செஞ்சாங்க, நாங்கள் இந்த மார்க்கத்தை ஏற்றுக்க மாட்டோம், நாங்கள் இந்த மார்க்கத்தை ஏற்றுக்க மாட்டோம். கிறிஸ்துவர் என்ன சொன்னா, நாங்கள் இந்த மார்க்கத்தை ஏற்றுக்க மாட்டோம். இது ஏற்றுக்காத நாட்டை யாருக்கு நட்டோம், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு நட்டமா? ஏற்றுக்கொள்ளாதது காரணமா யூதர்களும் சரி கிறிஸ்தவரும் சரி தன்னைத்தானே இந்த பொறாமையின் காரணமாக அழித்துக் கொண்டார்கள். நாம் அப்படி இருக்கக்கூடாது, நாம் அப்படி இருக்கக்கூடாது. எது சத்தியம் தெரியுதோ அதை எடுத்துக்கணும். இல்லை அவனுக்கு தான் இது கரெக்டு எனக்கு தப்புங்கிற ஒரு கான்செப்டுக்குள்ளே போகக்கூடாது. இஸ்லாமிய மார்க்கம் என்ன சொல்லுதோ அதை ஏற்று நடக்கக்கூடிய மக்களாக மாறணும். எனக்கு இதுதான் சட்டம்னா நாம் இதை தான் எடுத்து வாழணும். அவனுக்கு இல்லையே எனக்கு இல்லையேன்னு சொல்லிட்டு நாமளே ஒரு வழிகேட்டிலேயே அழிவின் பக்கம் கொண்டு போகக்கூடாதுங்கிறது ஒரு முக்கியமான ஒரு எச்சரிக்கை அந்த வசனத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். அடுத்த காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா பகைமை உணர்வு. இந்த பொறாமை அதிகமாக ஏற்படுறதுக்கு ஒரு காரணம் என்ன, ஒருத்தரை நாமளுக்கு பிடிக்கலன்னு சொல்லி சொன்னா, ஒருத்தரை நமக்கு ரொம்ப பிடிக்கும் அவருடைய வெற்றியை எடுத்து நம்ம கொண்டாடிக்கிட்டு இருப்போம், ஒருத்தரை நமக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனால் அவருடைய வெற்றியை எடுத்து நம்ம கொண்டாடுவோம் சந்தோஷப்படுவோம் மக்கள் மத்தியில் அதிகமாக பரப்புவோம். இதே ஒருத்தன் பிடிக்காதவன் வாழ்க்கையில் ஜெயிச்சிட்டான்னு சொல்லி சொன்னால், ஒரு பிடிக்காதவன் நமக்கு பிடிக்காதவன் நம்ம கண்ணு முன்னாடியே உயர்ந்துட்டான்னு சொல்லி சொன்னால், நாம் நல்லா குரான் ஓதுவோம், நாம் அதிகமான ஜூஸு மனப்பாடம் பண்ணியிருப்போம், திடீர்னு ஒருத்தன் வந்திருப்பான் இங்கே சேர்ந்துருப்பான், நீ 10 முடிச்சிருப்ப அவன் 12 முடிச்சுட்டு போயிடுவான், அப்படிதானே? இதை போட்டியை எடுத்துக்கிட்டு போகிறதுங்கிறது வேற. இது இஸ்லாமிய மார்க்கம் அனுமதிக்குது சில விஷயங்களை, அது என்னென்னு பின்னாடி சொல்கிறேன். இதே ஒருத்தன் பிடிக்காதவன் உங்களை ஓவர்டேக் பண்ணி ஓதிட்டான்னு சொல்லி சொன்னான், பிடிச்சேன் ஓதிட்டு போனான் ரைட், உங்களுக்கு இவனை பிடிக்கலை இவனை பார்த்தாலே பிடிக்கலை என்ன காட்டிலும் கூடுதலாக படிச்சுட்டான் என்ன காட்டிலும் கூடுதலாக ஓதிட்டான்னு சொல்லி சொன்னான், அவனோட வெற்றியை நாம் பாராட்டுவோமா பொறாமை கொள்வோமா? அவனோட வெற்றியை நாம் பாராட்டுவோமா பொறாமை கொள்வோமா? அடுத்த விஷயம் இதுதான் முனாஃபிகளோட பொறாமை. இப்படித்தான் முனாஃபிகள் என்ன செஞ்சாங்க, பொறாமப்பட்டாங்க. எப்படி தெரியுமா, அல்லாஹ் 3 அத்தியாயம் 119 வசனத்தில் இந்த விஷயத்தை பற்றி சொல்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மீது சரி இந்த தோழர்கள் மீது முனாஃபிகள் என்ன செய்வாங்கன்னு சொல்லி சொன்னா, அவங்களை சந்திக்கும் போது உங்களை சந்தித்தால் நாங்கள் ஈமான் கொண்டுள்ளோம் என்று தன் வாயால் கூறுவார்கள். முனாஃபிகள் என்ன செய்வோம் தெரியுமா, பார்க்கல நல்ல வேஷம் போடுவோம், பொறாமையை நேராக போய் சொல்லுவோமா, இந்த மாதிரி உன்னை எனக்கு பிடிக்காதரா நீ ஓதித்த உன்னை எனக்கு பிடிக்கலாம் போய் சொல்லுவோமா? இது முனாஃபிகளோட வேலை. முனாஃபிகள் என்ன செய்வோம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தா நாங்கள் ஈமான் கொண்டிருக்கிறோம் நாங்கள் உங்களோட தான் இருக்கிறோம், ஆனால் உங்களை விட்டு அவங்க தனித்து போயிட்டாங்கன்னு சொல்லி சொன்னால், அவங்க உங்களை விட்டு தனித்து போயிட்டாங்கன்னு சொல்லி சொன்னால் உங்கள் மேலே உள்ள ஆத்திரத்தில் அல்லாஹ் சொல்கிறான், உங்கள் மேலே உள்ள ஆத்திரத்தில் அவங்க விரல் நுனிகளை கடித்து கொண்டு இருக்கிறார்கள். அவங்க என்ன செய்கிறாங்க, உங்கள் மேலே உள்ள ஒரு ஆத்திரத்தில் அவங்க விரல் நுனிகளை என்ன செய்யறாங்க, கடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க, கடிச்சிட்டு உங்கள் கோபத்தினாலேயும் நீங்கள் இறந்து விடுங்கள் என்று கூறுறாங்க, நீங்கள் உங்கள் மேலே உள்ள அந்த கோபத்தில் நீங்கள் செத்துப்போக மாட்டீங்களா அப்படின்னு சொல்றாங்க. நிச்சயமாக அல்லாஹ் நெஞ்சங்களில் உள்ளவற்றை முற்றும் அறிந்தவன். அடுத்து அல்லாஹ் சொல்கிறான் உங்களுக்கு ஏதேனும் நன்மை ஏற்பட்டால், இதான் முக்கியமான விஷயம், உங்களுக்கு ஏதேனும் நன்மை ஏற்பட்டால் அவர்களுக்கு அது துக்கத்தை உண்டாக்கிறது. உங்களுக்கு ஏதாவது நல்லது நடந்துருச்சுன்னு சொல்லி சொன்னால் முனாஃபிகள் யார், முஸ்லீம்களுக்கு நெருங்கிய நண்பர்களா விரோதிகளா, விரோதிகள். அப்போ பிடிச்சவங்களோட வெற்றியை கொண்டாடுறோம், பிடிக்காத வெற்றியை பார்த்து பொறாமப்படுறோம். இதை அல்லாஹ் முனாஃபிகளை வச்சு இந்த வசனத்தில் சொல்லித்தாரா, உங்களுக்கு ஏதேனும் நன்மை ஏற்பட்டால் அவர்களுக்கு அது துக்கத்தை உண்டாக்கிறது, உங்களுக்கு ஒரு தீமை ஏற்பட்டால் அவர்களுக்கு அது மகிழ்ச்சியை தெரிகிறது அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான். அடுத்து இந்த பொறாமை உண்டாவதற்கான அடுத்த காரணம்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டோம்னு சொல்லி சொன்னா, யாரோட உள்ளத்தில் பெருமை இருக்குதோ இயல்பாகவே அந்த குணம் வந்துடும் யாரோட உள்ளத்தில். அதனால தான் ஒவ்வொரு முறையும் எப்போ உரைய ஆரம்பித்தாலும் ஒரு விஷயம் சொல்லுவேன், பெருமைங்கிறது அல்லாஹ்வுடைய மேலாடை, அதில் கை வச்சிருவானா,
அல்ல நானா இருக்கட்டும் நீங்களா இருக்கட்டும் யாரு கை வச்சிடக்கூடாது அல்லாவுடைய அடையாளம் அது அவனுக்கானது பெருமை என்பது அல்லாவுடையது மனிதர்களுக்கு சுத்தமா சொந்தம் இல்லாத ஒரு விஷயம் பெருமை ஆனா எவனோட உள்ளத்துல பெருமை இருக்குதோ அவனோட உள்ளத்துல பொறாமை ரொம்ப இயல்பா வரும் பொறாமை ரொம்ப இயல்பா வரும் நாம எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம் மலக்குமார்களுக்கு சாரி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு ஷைத்தான் அப்ப மலக்குகள் அப்ப ஒரு அந்தஸ்துல இருப்பான் நீ ஆதமுக்கு சுஜூது செய் சுஜூதுங்கிறது நீ பணி சிரம் பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லுவான் அந்த நேரத்தில் அவனை எது தடுத்துச்சு அந்த நேரத்தில் அவனை எது தடுத்துச்சு பொறாமையின் காரணமாக பெருமை யாரெல்லாம் என்னை நீ நெருப்பால படைச்சிருக்கிற அவன் அவர் களிமண் அவரு களிமண் படிச்ச படைச்சவனுக்கு தெரியாதா யாரை யாருக்கு சிரமணி வைக்கணும்னு சொல்லிட்டு அந்த நேரத்தில் அவன் பொறாமையின் காரணமாக கிபுருங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வந்தான் இந்த பெருமையின் காரணமாக நாம கண்ணு முன்னாடி எடுத்து அல்லாஹ் சொல்ற எடுத்துக்காட்டு இது சத்தியமான எடுத்துக்காட்டு இது உண்மையான எடுத்துக்காட்டு ஷைத்தான் அல்லாஹ் நரகவாசின்னு சொல்லிட்டு முத்திரை கொடுத்தான் அப்படித்தானே ஷைத்தான நரகவாசின்னு முத்திரை கொடுத்தனா எதுனால ஒரே ஒரு காரணம் அவன் பொறாமப்பட்டான் பொறாமையின் காரணமா பெருமை கொண்டான் இல்ல எப்படி எடுத்துக்கலாம் பெருமையின் காரணமா பொறாமை கொண்டான் யாருல நான் நெருப்பு அவர் களிமண் நான் எப்படி அவருக்கு சுஜூது செய்ய அல்லாஹ் பாதுகாக்கணும் இந்த பொறாமை குணம் இருந்துச்சுன்னு சொல்லி சொன்னா இந்த சாரி இந்த பெருமைங்கிற ஒரு குணம் இருந்துச்சுன்னு சொல்லி சொன்னா இந்த பொறாமை ரொம்ப லேசா உள்ளத்துல ஊசாடும் சார் ஊசலாடும் சார் எதுக்காக சொல்றேன்னு சொல்லி சொன்னா இந்த மாதிரி விஷயங்கள நாம அன்றாட வாழ்க்கையில தற்காத்துக்கிட்டோம்னு சொல்லி சொன்னா மட்டும்தான் இந்த பொறாமையை விட்டு விலகி வாழ முடியும் ஏன்னா பொறாமையினால ஏற்படக்கூடிய விளைவுகளை பத்தி தான் இன்ஷால்லா இப்ப நாம பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் விஷயம் நான் ஏற்கனவே சொன்னதேன் பொறாமையினால ஒரு மனிதனுக்கு என்ன அப்படி தீங்கு ஏற்பட்டுற போது உளவியல் ரீதியாக எடுத்துக்கிட்டீங்கன்னு சொல்லி சொன்னா இது ஒரு உல நோய் பொறாமை என்பது ஒரு உல நோய் முத எவன் பொறாமை கொள்றானோ அவன் உள்ளத்தில் நிம்மதியே இருக்காது அவன் உள்ளத்தில் நிம்மதியே இருக்காது பொறாமை காரணால நிம்மதியாக தூங்க முடியுமா என் பக்கத்து வீட்டுக்காரன் வளர்ந்துட்டான்னு சொல்லி சொன்னால் வயிற்றுச்சல அவனை கரிச்சு கொட்டிகிட்டே இருப்பானை தவிர்த்துட்டு நிம்மதியாக தூங்க முடியுமா அவன் எப்படா அவனை சறுக்கிறது அவனை எப்படா அடிச்சு ஒழிக்கிறது எந்த அளவுக்கு போகும்னு சொல்லி சொன்னால் இந்த நிம்மதியின்மையின் காரணமாக அவன் கொலை செய்யக்கூட தயங்க மாட்டான் அவன் கொலை செய்யக்கூட தயங்க மாட்டான் ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய மகனார்கள் இருவேர் அல்லா திருமணம் முடிக்க வச்சானா அல்லா திருமணம் முடிக்க வச்சான்ல அப்ப என்ன காரணம் அவங்களுக்கு என்ன எனக்கு அழகான ரெண்டு பேர்த்தையும் மாத்தி திருமணம் செஞ்சு கொள்ள அல்லா கட்டளை இட்டான் ஆனா அவங்களுக்கு அடிப்படை என்னையாச்சு பொறாமையின் காரணமாக உலகத்துல நடந்த முதல் கொலை அதுதான் உலகத்துல நடந்த முதல் கொலை அதுதான் என்ன காரணம் அவனுக்கு அழகான பெண்ணு எனக்கு அழகான பெண்ணு கிடையாது இது பொறாமையா இல்லையா அப்ப ஒரு மனிதனை பொறாமைங்கிற ஒரு சின்ன விஷயம் எந்த அளவுக்கு கொண்டு போகுதுன்னு சொல்லி சொன்னா மனுஷனை நிம்மதி இல்லாம ஆக்கி அவனை சைக்கோவாக்கி அவனை கொலகாரன் ஆக்கிடும் அடுத்து பிரிவினை ஒரு முக்கியமான விஷயம் இன்னைக்கு முஸ்லிம்கள் பல இடத்துல அடி வாங்குறோம் காரணம் நம்மள்கிட்ட ஒற்றுமை இல்லை நாம ஒற்றுமை இல்லை நீங்க எவ்வளவு வேணாலும் எடுத்து பாருங்க இந்த ஒற்றுமைக்கு என்ன காரணம் சொல்லிட்டு இந்த ஒற்றுமை இல்லாம பிரிவினை உண்டானதுக்கு என்ன காரணம் சொல்லிட்டு நீங்க எடுத்து என்ன படிச்சாலும் சரி நாம் பொறாமை தான் ஒரே காரணம் நம்ம இடத்துல பொறாமை தான் ஒரே காரணம் ஏன் தெரியுமா ஆரம்பத்தில் மனிதர்கள் எல்லாமே ஒரே கூட்டத்தினராக தான் இருந்தாங்க அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல ஆரம்பத்தில் மனிதர்கள் எல்லாமே ஒரே கூட்டத்தினராக இருந்தனர் அல்லாஹ் நல்லோருக்கு நன்மாரையும் கூறுவராகவும் தீயோருக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வோம் நபிமார்கள் அனுப்பி வச்சான் அல்லாஹ் அடுத்து என்ன சொல்றான் நல்லோர்களுக்கு நன்மாரையும் கூறுவதற்கும் தீயோருக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யறதுக்கும் தான் நாங்கள் நபிமார்கள் அனுப்பி வச்சோம் அத்துடன் மனிதர்களுக்கு இடையே ஏற்படும் கருத்து வேறுபாடுகளை தீர்த்து வைப்பதற்காக அவர்கள் உண்மையுடைய வேதத்தையும் நாங்கள் இறக்கி வச்சோம் ஆனால் அல்லாஹ் அடுத்து சொல்றான் இப்படி நாங்கள் நம்ம தான் நபிமார நன்மாரையும் அச்சமூட்டி எச்சரிக்கையும் அனுப்பி வச்சோம் ரெண்டாவது அவளுக்கு எந்த கருத்து வேறுபாடு வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக நாங்கள் வேதத்தையும் கொடுத்தோம் அவ்வேதம் கொடுக்கப்பட்டார்கள் தெளிவான ஆதாரங்கள் அதுக்கப்புறம் அல்லாஹ் சொல்றான் அவங்களுக்கு தெளிவான ஆதாரங்கள் வந்த பின்னரும் தம் இடையே உண்டான பொறாமையின் காரணமாக மாறுபட்டனர் இது சொந்த கருத்தே கிடையாது அல்லாஹ் இரண்டாவது அத்தியாயத்தில் 213வது வசனத்தில் சொல்றான் எல்லாம் வந்துருச்சு இதான் நல்லது இதான் கெட்டது இதான் ரைட் இதான் ராங்
ஆனா இன்னைக்கு முஸ்லிம்கள் பல பிரிவினர்கள கிடக்குறோம் ஒற்றுமை இல்லாம கிடக்குறோம் ஒருத்தன் ஒருத்தம் சலாம் சொல்றது கூட கிடையாது இந்த ஏகத்துக்கார இந்த ஏகத்துக்கார சலாம் சொல்றது கிடையாது இந்த பிரிவினையோட மூல காரணம் என்ன அல்லாஹ் சொல்றான் பொறாமை இந்த பிரிவினையோட மூல காரணம் என்ன பொறாமை அடுத்து அல்லாஹ்வால அங்கீகரிக்கப்பட்ட அடுத்து சொல்றான்ல அல்லாஹ்வால ஒப்புக்கொள்ளப்பட்ட மார்க்கம் இதுதான் உண்மையான மார்க்கம் அறிவு அவர்களுக்கு கிடைத்த பின்னரும் தம்மிடையே உள்ள பொறாமையின் காரணமாக மாறுபட்டனு சொல்லிட்டு அல்லாஹ் அடுத்த வசனத்துல சொல்றான் மூணாவது அத்தியாயத்துல 19வது வசனத்துல ஒரே ஒரு விஷயம் தான் இன்னைக்கு உலகத்துல மொத்த முஸ்லிம்கள் ஒன்னு சேரணுமா பொறாமைங்கிற ஒரு கெட்ட கேவலமான குணத்தை தூக்கி எறிஞ்சிட்டோம்னு சொல்லி சொன்னா நாம ஒன்று போலாம் இன்ஷா அல்லாஹ் நாம ஒன்று போடலாம் அதுக்கு தயாரா தயார் ஆனால் இதே பொறாமை தான் தடுக்கும் இதை நாம ஒத்துக்க மாட்டோம் இதை நாம ஒத்துக்க மாட்டோம் கண்டிப்பா ஒத்துக்க மாட்டோம் எல்லாரும் இயக்கம் எல்லாரும் முஸ்லீம் எல்லாம் சேர தயாரா தயார் சேர்ந்ததுக்கு அப்புறம் என்ன சேரும் போதே வந்துடும் உட்கார்ந்து மஷூரா பண்ணலே வந்துடும் பொறாம அவன் என்ன என்னோட பெட்டரா பேசுறான் எனக்கு பேச வாய்ப்பு கொடுக்க மாட்டீங்களா எனக்கு பதவி கொடுக்க மாட்டீங்களா எனக்கு ஆட்சி கொடுக்க மாட்டீங்களா பொறுப்புக்கு இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹு பயந்து ஓடுனாங்க எங்க மக்கால இருந்து மதினாக்கு ஓடினாங்க எனக்கு ஏதாவது பொறுப்பு கொடுத்துருவாங்கன்னு சொல்லிட்டு ஆனா இன்னைக்கு உள்ள முஸ்லீம் இயக்கத்தை சார்ந்த எனக்கு பொறுப்பு கொடு எனக்கு கொடுக்கலையா உன் கட்சியில இருக்க மாட்டேன் போ இதெல்லாம் பொறாமை சகோதரர்களே இதன் காரணமாக தான் இஸ்லாமிய சமூகம் இன்று வரைக்கும் ஒன்றுபட முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்கிறோம் அதனால அடி மேல அடி பிற நாட்டில் எத்தனையோ முஸ்லீம்கள் கொல்லப்படுறாங்க யாராலையும் போய் உதவும் இல்லை ஏன் ஒற்றுமை இல்லை ஏன் ஒற்றுமை இல்லை பொறாமை ஏன்னா நம்ம இடத்துலேயே ஏற்றத்தாழ்வுகளை படிக்க ஆரம்பிச்சிட்டோம் நல்ல மனசுல கை வச்சு சொல்லுங்க ஹிந்திக்காரன் முஸ்லீம் லேபர் வந்தா மதிப்போமா அவனுக்கு கொடுக்க வேண்டிய கண்ணியத்தை கொடுப்போமா அவன் நாளைக்கு வளர்ந்துட்டா சந்தோஷப்படுவோமா இது என்னோட இதுல இருக்கனாட்ட அந்த ஃபீல்ட்ல உள்ள சொல்றேன் இதோ எத்தனையோ ஒரு வேலைக்காரன் வச்சிருக்கிறோம் என்னமோ வச்சிருக்கிறோம் ஏன் அவன் என்னந்தாலும் உடக்கேன் நான் தெரிக்கேன் அப்படிதானே தெற்குனால நம்ம வந்து ஹையஸ்ட்டுக்கு போயிட்டோம் இதே எத்தனையோ முஸ்லீம்களை ஒடுக்கி ஒடுக்கப்பட்டு எத்தனையோ முஸ்லீம்கள் ஆதரவு இல்லாமல் ஒரு முஸ்லீமுக்கு முஸ்லீமே கை கொடுக்காம எத்தனையோ ஒரு அடி வாங்குறதை பார்த்து இன்னும் முஸ்லீம் சிரிச்சுட்டு இருக்கான் ஏன் தெரியுமா பொறாமையின் காரணம் அவன் கொள்கையில் அவன் கிடையாது அவன் கொள்கையில் அவன் கிடையாது ஆகையால இந்த பொறாமையின் காரணமாக ரொம்ப ஒரு பெரிய தாக்கம் இந்த முஸ்லீமத்தின் சொன்ன அந்த பிரிவினை தான் அடுத்து தனிப்பட்ட நபருக்கான ஒரு விளைவு என்னன்னு சொல்லி சொன்னா பாவங்கள் கண்டிப்பாக பெருகும் பாவங்கள் கண்டிப்பாக பெருகும் ஏன் தெரியுமா முதல் விஷயம் பொறாமையின் காரணமாக தான் ஷைத்தான் நரகவாசின்றே அறிவிக்கப்பட்டான் ஷைத்தான் நரகவாசின்னு அறிவிக்கப்பட்டது இந்த பொறாமையின் காரணமாக அவனுக்கு ஏற்பட்ட கிபுரின் காரணமாக தான் அதனால தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறுதியாக உள்ள வசனத்தில் எல்லாம் சொல்கிறான் பொறாமைக்காரர்களின் பொறாமை கொள்ளும் போது அப்போது ஏற்படும் தீங்கை விட்டு நீங்கள் பாதுகாப்பு தேடுங்கன்னு சொல்லிட்டு அல்லாவே சொல்லித்தரான் இந்த பொறாமையின் காரணமாக ஏன் தெரியுமா இது பாவங்களை பெருக்கிக்கிட்டே போகும் கொலை வரைக்கும் போகும் அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் நன்மைகளை அழித்து விடும் நன்மைகளை அழித்து விடும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவிக்கிறாங்க அபுதாவுதில் 4882வது ஹதீஸ் எப்படி நெருப்பானது எப்படி நெருப்பானது ஒரு நெருப்பு விறக எரிக்குமோ நெருப்பானது எப்படி விறக எரிக்குமோ அதே போல பொறாமை என்பது நன்மைகளை ஃபுல்லாக எரிச்சு அழிச்சிடும் அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க இதெல்லாம் தாண்டி இன்னொரு விஷயம் என்னன்னு சொல்லி சொன்ன பார்த்தோம்னா ஈமானே இழந்துருவோம் அல்லாஹ் பாதுகாக்கும் யார் சொர்க்கவாசிகள் ஈமான் உள்ளவங்க தான் கடுகளவு ஈமான் இருக்கக்கூடியவங்க தான் சொர்க்கவாசிகள் நம்மளோட நோக்கம் என்ன சொர்க்கத்துக்குள்ளே போகணும் இந்த பொறாமையின் காரணமாக ஒரு மனிதனுக்கு பொறாமை ஏற்பட்டுருச்சுன்னு சொல்லி சொன்னால் அவன் ஈமானை கூட இழைக்க நேரிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நசையில் அறிவிக்கிறாங்க இந்த ஹதீஸ் இது என்ன சொல்ல வராங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்ல வராங்கன்னா ஒரு அடியானோட உள்ளத்தில் இந்த ஈமானும் சரி பொறாமையும் சரி ரெண்டுமே ஒரே உள்ளத்தில் இருக்காதுன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க அவன்கிட்ட பொறாமை இருந்துட்டா அவன்கிட்ட என்ன கிடையாது ஈமான் கிடையாது அவன்கிட்ட ஈமான் இருந்துட்டா அவன்கிட்ட என்ன கிடையாது பொறாமை கிடையாது அப்போ ஈமான் உள்ளத்தில் இருந்தா பொறாமை உள்ளத்தில் இருந்தா அவன் ஈமான் தரின்னு எப்படியா சொல்ல முடியுமா அவன் சொர்க்கம் நுழைய முடியுமா அதுக்கு தான் அடுத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க
பொறாமை ஈமானும் ரெண்டுமே மாறுபட்ட விஷயம் கிடையாது. எப்படி ஒருத்தனுக்கு வெக்கம் என்பது ஈமானோட ஒத்துப்போன ஒரு கேரக்டரோ, ஒரு மனிதனுக்கு ஈமான் இருக்குன்னு அவனுக்கு கண்டிப்பாக வெக்கம் இருக்கணும். ஒரு மனிதனுக்கு ஈமான் இருக்குதுன்னு சொல்லி சொன்னால் அவனுக்கு கண்டிப்பாக வெக்கங்கிற குணம் இருக்கணும். அதே போல ஒரு மனிதனுக்கு ஈமான் இருக்குதுன்னு சொல்லி சொன்னால் அவன் உள்ளத்தில் பொறாமைங்கிறது இருக்கக்கூடாது. அப்படி பொறாமை வந்துருச்சுன்னு சொல்லி சொன்னால் அல்லாஹ் பாதுகாக்கணும், அவன் ஈமானை இழந்தவன். அவன் ஈமானை இழந்தவன். எது சொர்க்கம் நுழைவிக்கிறதுக்கான அடிப்படை ஒன்றோ அந்த ஈமானை இழந்த பாக்கியத்துக்குள்ள நாம போயிடக்கூடாது, நாம போயிடக்கூடாது. அதனாலதான் சகோதரர், நான் அடுத்து என்ன விஷயம் சொல்ல வரேன்னு சொல்லி சொன்னா, இந்த பொறாமைங்கிற குணம் வேண்டாம், இந்த பொறாமைங்கிற குணம் வேண்டாம். கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும், உட்கார்ந்து கேளுங்க. நாம வாழ்க்கையை மாத்துறதுக்காண்டி எவ்வளவு தூரம் பேசுறேன், எவ்வளவு நாள் தான் வரலாறு பேசுறது, எவ்வளவு நாள் தான் கொஞ்சம் முக்கியத்துவம் வாய்ந்த விஷயங்களே பேசுறது. அன்றாட வாழ்க்கையில நாம இன்னைக்கு மாறுறது, இன்னைக்கு நம்மளை நாமளுடைய நல்ல குணங்களை வெளியே கொண்டு வர போறோம். ஒரு முஸ்லீமா இப்படித்தாண்டா இருப்பான், அவன் யாருக்கும் தீங்கிழைக்க மாட்டாங்கிற ஒரு பேரை இன்னைக்கு நம்ம கேட்க முடியுமா? அப்படி ஒரு பேரை இன்னைக்கு நம்ம அப்படி ஒரு பேர் வாங்க முடியுமா? இவன் முஸ்லீமா, இவன்ட்ட இவன்ட்ட காசு விஷயத்துல உன்ட்டு போவே போகாப்பா, இவன் வாக்கு கொடுத்துட்டு மீற இவன் பக்கத்தே போயிடாத. ஒரு காஃபிர்கள் மத்தியில அந்த பேர் தான் வாங்கி வச்சிருக்கணும். நல்லா பாதுகாப்பு, அது உண்மையோ பொய்யோ, அது உண்மையோ பொய்யோ. ஆகையால இன்ஷால்லா அடுத்த ஒரு உரையில, இரண்டாவது உரையில, ஏன் இந்த ஈமான், ஏன் இந்த பொறாமை வேண்டாங்கிற விஷயங்கள், சில விஷயங்களை பார்த்துட்டு ஜும்மா வரைய முடிச்சுக்கோ இன்ஷால்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹும்ம ஸல்லி அலா சையிதினா நபியினா வ மௌலானா முஹம்மத் வ பாரிக வஸல்லம். அன்பார்ந்தவர்களே, எதனால நாம மாறணும்னு சொல்லி சொன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹ்மதுல பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் அறிவிக்கிறாங்க, கோபமும் குரோதமும் பொறாமையும் அழிந்து போகட்டும் சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்றாங்க. இந்த கோபமானது, குரோதமானது, பொறாமையானது மூணுமே அழிஞ்சு போகட்டும் அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு காரியம், ஒரு கேரக்டர் அழிஞ்சு போகணும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபத்வா செஞ்சதுக்கு அப்புறமும், அதை நாம் உள்ளத்தில் கொண்டு வரணுமாங்கிறது முதல் கேள்வி. முதல் கேள்வி என்னது? இப்படி ஒரு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபத்வாக்கு ஆளான ஒரு தன்மை நம்ம உள்ளத்தில் வரணுமா? முதல் விஷயம். ரெண்டாவது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனிதன் கேட்குறாங்க ஒரு சபையில், யார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மனிதர்களே சிறந்தவங்க யாரு, மனிதர்களில் சிறந்தவங்க யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கப்படும் போது, அதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, தூயம் உள்ள உள்ளம் உள்ள மனிதரும் உண்மை பேசக்கூடிய மனிதரும், தூய உள்ளம் உள்ள உடையக்கூடிய மனிதரும் உண்மை பேசக்கூடிய மனிதரும் அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு நபித்தோழர்கள் கேட்குறாங்க, உண்மை பேசுறது எங்களுக்கு தெரியும், உண்மை பேசக்கூடிய மனிதர்கள் அவங்க உண்மை பேசுகிறாங்க போய் பேசுகிறாங்க நாங்கள் கண்டுபிடிச்சிருவோம், தூய்மையான உள்ளம் உள்ளவங்களை எப்படி நாங்கள் கண்டுபிடிக்கிறது? அதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அதுதான் இறையச்சமும் தூய்மையான உள்ளமாகும், அது பாவமோ கோபமோ குரோதமோ பொறாமையோ அதில் இருக்காது அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹி சொல்கிறாங்க. மனிதர்களே சிறந்தவங்க யார், அவங்க உள்ளத்தில் எந்த ஒரு கசடும் இருக்கக்கூடாது. அந்த கசடில் எதை கொண்டு போய் சேர்க்குறாங்க, யாரும் அந்த உள்ள தூய்மைனா என்ன, நாங்கள் எப்படி தெரிஞ்சுக்கிறது? அதில் ஒன்று என்ன சேர்க்குறாங்க, பொறாமைங்கிற குணம் இல்லைன்னு சொல்லி சொன்னால் உள்ள தூய்மையாக இருக்குன்னு அர்த்தம். ரசூலுல்லாஹி சொல்கிறாங்க, நான் சொந்த கருத்து கிடையாது. இறுதியாக ஒரு சம்பவத்தை கொண்டு இன்ஷால்லா இந்த உரையை முடிச்சுக்கிறேன். என்னன்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் அமர்ந்திருக்கையில், உட்கார்ந்திருக்கையில் ஒரு சபையில், அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, சொர்க்கவாசியில் ஒருத்தர் இப்போ உள்ளே வருவார், சொர்க்கவாசியில் ஒருத்தர் இப்போ உள்ளே வருவார். சஹாபாக்கள் எல்லாம் பார்க்குறாங்க, ஒருத்தர் வராரு, எப்படின்னா உள்ளு செஞ்ச ஈரத்தோட தாடியில் அப்படியே தண்ணி வடிகிற மாதிரியே லெஃப்ட் கையில் செருப்பு தூக்கிக்கிட்டே வராரு அந்த மனிதனை பார்க்குறாங்க. அடுத்த நாளும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, சொர்க்கவாசியில் ஒரு மனிதரை பார்க்கணும்னா இப்போ வருவார் பாருங்கள், அதே மனிதர். அடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சபையை விட்டு முடிஞ்சதுக்கப்புறம் அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இந்த மனிதர்கிட்ட போகிறாங்க, இந்த மாதிரி எனக்கு எங்கள் அத்தாக்கும் சண்டை, எனக்கும் என்னோடய தந்தைக்கும் சண்டை, ஒரு மூணு நாள் பேர் உன் வீட்டு பக்கத்தே வரமாட்டேன்னு சொல்லிட்டு சத்தியம் பண்ணியிருக்கிறேன், ஒரு மூணு நாள் உங்கள் வீட்டு பக்கத்தே வரமாட்டேன்னு சொல்லிட்டு சத்தியம் பண்ணியிருக்கிறேன், ஒரு மூணு நாள் அடைக்கலாம் தாங்களே, எனக்கு ஒரு மூணு நாள் அடைக்கலாம் தாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவங்க ஒத்துக்கிட்டாங்க, வாங்க அவங்க ஒத்துக்கிட்டாங்க வாங்க. அப்போ அந்த மனிதர்கள் இந்த மூன்று நாட்களுக்கு அப்புறம் கழிச்சாங்க, பெருசாக ஒரு எந்த அமலையும் அவங்க பார்க்கல, பெருசாக எந்த அமல், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்கவாசின்னு சொல்லிட்டாங்க, ரசூலுல்லாஹ்ட்ட போய் திரும்பவும் முறையிடலை,
என்னை அரசு ஒன்றும் பண்ணலை, படுத்து படுத்து தூங்குறாரு, எந்திரிக்கிறார், அவரை போய் சொர்க்கவாசிங்கிறியா, அவரை கேட்டால் நான் கூடுதல் அமல் பண்ணுறேன் அப்படின்னு போய் கேட்கல. ஏன்? ரசூலாவுடைய வார்த்தை உண்மை, ரசூலாவுடைய வார்த்தை சத்தியம். அப்போ இவர்கிட்ட என்னமோ இருக்குது. மூணு நாள் தங்கினதுக்கப்புறம் அந்த அந்த சஹாபி அறிவிக்கிறாங்க, அந்த மனிதரிடம் கழிந்த மூன்று தினங்கள் அந்த இரவில் விழித்து தொழவில்லை. அந்த மூணு நாள் அவர்கிட்ட தங்கின அந்த மூணு நாள் நைட் எந்திரிச்சு அவர் தொழுவலை. இரவில் கடைசி பக்கத்தில் அவர் முழிச்சா இல்லை படுக்கையில் புரண்டு படுக்கும்போது அவர் சில திக்ரு பண்ணுவார், தக்பீர் சொல்லுவார். இந்த ஒரு நலவை மட்டும்தான் அவர்கிட்ட நான் பார்த்தேன். இரவுல தூக்கத்தில் முடிச்ச தூக்கத்தில் எந்திரிக்கும் போது இல்லை புரளும் போது அவர் தக்பீர் சொல்லுவார், அல்லாவை புகழ்வார். இதை மட்டும்தான் நான் அவர்கிட்ட பார்த்தேன், வேற எதையுமே நான் பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு அறிவிக்கிறாங்க. இந்த முந்த தன்மையை தவிர வேறு எதுவுமே பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து அந்த மனிதனும் கேட்கப்படுது. சொல்லிட்டாங்க உண்மையை, இந்த மாதிரி எங்கள் அத்தா ஒன்றா எனக்கு எந்த சண்டையும் கிடையாது, எந்த பிரச்சனையும் கிடையாது, அல்லாவுடைய தூதர் சொல்லிட்டாங்க நீங்கள் சொர்க்கவாசின்னு சொல்லிட்டு, அதனால உங்கள்கிட்ட என்ன தன்மை இருக்குன்னு சொல்லிட்டு நான் படிக்க வந்திருக்கிறேன். ஆனால் நான் பார்த்த வரைக்கும் பெருசாக நீங்கள் ஒரு அமலும் செய்யலையே, நான் பார்த்த வரைக்கும் நீங்கள் பெருசாக ஒரு அமலும் செய்யலையே, அல்லாவுடைய தூதர் எதை அடிப்படையில் வச்சு சொன்னாங்கன்னு எனக்கு தெரியலையே, அதை தான் நான் தேடிக்கிட்டு இருக்கிறேன் சொல்லிட்டு அந்த மனிதர் போயிடுவாங்க. திருப்பி அந்த மனிதரை அந்த சஹாபியை அழைச்சி இந்த மனிதரை சொல்லுவாங்க, அந்த சஹாபி சொல்லுவாங்க, இந்த மாதிரி நான் யாரை பற்றியும் கெட்டெண்ணம் கொள்வது கிடையாது, நான் யாரை பற்றி எந்த கெட்டெண்ணமும் கொள்வது, யாரை பற்றி நான் பொறாமப்பட மாட்டேன், இது ஒன்று தான் நான் செய்கிறேன். ஆ, எங்கள்கிட்ட இல்லாத ஒரு குணம், எங்கள்கிட்ட இல்லாத ஒரு குணம் உங்கள்கிட்ட இருக்குது. அப்போ இதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருப்பாங்க, எவ்வளோ முக்கியமான ஒரு கேரக்டர் அவர், இந்த பொறாமையை தவிர்த்து வாழ்ந்துன்னு சொல்கிறான் அவர் சொர்க்கவாசின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறான். இன்ஷா அல்லாஹ் கேட்டோம், இன்னைக்கு ஒரு முடிவு எடுப்போம், இனி நான் யாரை பார்த்தும் பொறாமப்பட மாட்டேன், நான் யாரை பார்த்தும் பொறாமப்பட மாட்டேன். படைத்த இறைவன் அறிவான் யாருக்கு எவ்வளோ கொடுக்கணும்னு சொல்லிட்டு, படைத்த இறைவனுக்கு தெரியும் யாருக்கு எவ்வளோ கொடுக்கணும்னு சொல்லிட்டு, அவனுக்கு அவ்வளோ தேவருக்கு அல்லாஹ் கொடுக்குறான். நல்ல ஒரு விஷயத்தை கவனிக்கணும், ஒரு முஸ்லீமோட மனதில் என்றைக்குமே நிலச்சி நிற்கக்கூடிய ஒரு விஷயத்தை சொல்கிறேன். அல்லாஹ் சிலருக்கு அந்தஸ்தை கூட்டுவான் தெரியுமா, அந்தஸ்தை கொடுப்பான் தெரியுமா, அது ஒன்று அவனை கண்ணியப்படுத்த போகிறான்னு அர்த்தம், இன்னொன்று கேவலப்படுத்த போகிறான், ரெண்டில் ஏதோ ஒன்று தான். அல்லாஹ் நமக்கு கொடுக்கலன்னு சொல்லி சொன்னால் அல்லாஹ் என்னை ஏதோ கண்ணியப்படுத்த போகிறாங்கிற ஒரு தாட்டில் தான் நம்ம வாழணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி தான் சொல்லி தந்திருக்கிறாங்க, ஒருத்தருக்கு அதிகமாக இருந்துச்சா நீங்கள் அவரை பார்க்காதீங்க, உங்களுக்கு கீழே உள்ளக்கூடிய மனிதர்களை நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய மனிதர்களை பாருங்கள், அன்னைக்கு ஈமான் பலமடையும், அன்னைக்கு ஈமான் பலமடையும். அல்லாஹ் எனக்கு ஒன்றுமே தெரியலையா, எனக்கு சாப்பாடு கூட வழி இல்லையா, அல்லாஹ் என்னை கண்ணியப்படுத்த போகிறாங்கிற ஒரு ஒரு எண்ணத்தோடு வாழ ஆரம்பம். என் பக்கத்து வீட்டுக்கார நல்லா சாப்பிட்றானா, அல்லாஹ் அவனுக்கு தேவையான அளவு கொடுக்கட்டுமா, பாரக்கல்லாஹ் ஃபீக்கும், அல்லாஹ் அவனுக்கு மேற்கொண்டு பறக்க செய்யுங்கிற ஒரு எண்ணத்தை வளர்க்கணும், அவனுக்காண்டி துவா செய்யணும். அதுல ஏதோ ஒரு ஹைர் இருக்கு, அல்லாஹ் எனக்கு தெரியல எனக்கு ஏதோ ஒரு ஹைர் இருக்கு, இப்படித்தான் வாழணும் சகோதரர்களே. வரக்கூடிய காலகட்டத்தில் ஒரு முஸ்லீமாக, ஒரு முஸ்லீமாக பிற மக்களுக்கு எடுத்துக்காட்டாக வாழக்கூடிய மக்களை மாற உள்ள ரஹ்மான் நம் அனைவருக்கும் தௌஃபிக் செய்வானாக. வாஹிர் தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.